தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிசார சனிப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினேழு நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவரான நீங்கள் மனமறிந்து யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டீர்கள் மதிப்பு மரியாதை இல்லாத எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இருக்க மாட்டீர்கள் என்னதான் அனுசரித்து போனாலும் காலத்தின் சூழ்நிலையால் உங்களின் உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும் போதுதான் உள்ளபடியே உங்களுக்கு மனநிறைவு உண்டாகும்படியான ராசியில் பிறந்தவர்கள் தான் மேசராசிக்காரர்கள் கடந்த இரண்டே ஆண்டுகளாக சனீஸ்வரர் உங்களின் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து அஷ்டமசனியின் ஆதிக்கத்தை நடத்தி வருகிறார் அஷ்டமசனி என்பது ஏழரை சனியை விட மோசமாகும் தற்போது நீங்கள் செய்து வரும் தொழில் வியாபாரம் அல்லது உத்தியோகத்தில் பிரச்சனையை கொடுத்துவிடும் நன்றாகத்தானே வாழ்க்கை வாழ்க்கை போய்கொண்டிருந்தது பிறகு ஏன் இப்படி பின்னடைவானது என்று உங்களுக்கே தெரியாமல் பிரச்சனையில் தள்ளிவிடும் இதனால் மேசராசிக்காரர்கள் பாது பேருக்கு மேல் நொந்தும் மனம் வெந்தும் போய்விட்டனர் சிலர் மட்டும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் தப்பிவிட்டனர் பிறந்த கால தசாபுத்தி யோகமாக அமைந்ததே அதற்கு காரணமும் ஆகும் இந்த காலத்தில்தான் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறில் ரோகசத்துரு ஸ்தானமான ஆறாம் இடத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்து கடன்களை அதிகமாக இழுத்து போட்டு விட்டார்கள் கேதுவும் பதினோராம் இடத்தில் இருந்து பயத்தை கொடுத்து மனதைரியத்தை குறைத்து வருகிறார் சனியின் அதிசார பயிற்சி என்னதான் சொல்கிறது என்று பார்த்தால் இந்த நிலையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகிற இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை உள்ள நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு விருச்சகராசியில் இருந்து தனுசு ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இதனால் சனியின் பிடியில் இருந்து தற்காலிகமாக தப்பித்து விடுகிறீர்கள் அதிகமாக தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனையை நீங்கி கட்டுப்பாட்டுக்குள் வரும் நிலை வரப்போகிறது சனீஸ்வரர் எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு வருவது பற்றி ஜாதக அலங்காரம் என்ற ஓலைச்சுவடியில் மூன்றில் ஆறு தயவு பதினொன்றில் ஒன்பான் இனிவரும் காலம் நன்றோம் எடுத்த காரியங்கள் வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது எட்டாம் இடத்து சனியை விட ஒன்பதாம் இடத்து சனியில் பரவாயில்லை என்ற அளவில் பலன்களை பெறுவீர்கள் இதனால் இந்த நூற்றி நாற்பத்தைந்து நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில வெற்றி பெற்றும் கிரகநிலை உரல் சில வெற்றி பெறும் கிரகநிலை உள்ளது பெரும் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வகையில் கடன் கொடுத்தவர்களே மாறுவார்கள் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சிக்கல்களை தள்ளி போட முடியும் செய்து வரும் வியாபாரத்தில் இருந்து வரும் கடன் பிரச்சனையை அடைக்க அல்லது புதிதாக வேறொரு வியாபாரம் செய்ய அல்லது செய்து வரும் தொழிலுடன் மேலும் ஒரு புதிய தொழிலை செய்யவும் திட்டமிட்டு வருவோருக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் ஆறுதலான வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும் சனீஸ்வரின் பார்வை பலன் ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டிய பாக்கியாதிபதி குருஸ்தானம் என்பதால் அங்கு சஞ்சாரம் செய்ய போகும் சனீஸ்வரரும் நல்லதையே செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் இதனால் அவரின் பார்வைப்படும் இடங்களான தைரியஸ்தானம் ருண ரோக சத்ருஸ்தானம் லாபஸ்தானம் பலம் பெறும் மனதில் தைரியம் பிறக்கும் நோய் தீரும் உயர் பதவி வீடு மனை அமையும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பதை பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு வைத்துக்கொள்வது நல்லது சிலருக்கு புதிய வீடு மனை வாகனம் அமையும் முழு முயற்சி மேற்கொண்டால் தாமதமாகி வரும் திருமணம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குள் நடந்தே தீரும் உயர்மட்ட அதிகாரியின் உதவிகள் கிடைக்கும் கடனை குறைக்க வீடு மனை தொழிலை விற்க அல்லது வாங்க பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருப்பது சிறப்பு தொடர்ந்து இருபத்தி ஆறு சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு நல்லணி அபிஷேகம் செய்து வந்தால் தொல்லை கொடுத்து வரும் கடன் படிப்படியாக குறையும் இவை பலன்கள் மட்டுமே அவரவரின் ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்